ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் தியானிப்பதற்கு ஆதாரமாக வேதத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிக்க போகிறோம். சங்கீதம் 37வது சங்கீதம் 4-7 வரை உள்ள வசனங்களிலிருந்து இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நம்முடைய வழிகள் நம்மால் நிர்ணயிக்கப்படக்கூடாது, அவைகள் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட வேண்டும். சற்று மாற்றி சொல்லுகிறேன், நம்முடைய வழிகள் நம்மால் தீர்மானிக்கப்படக்கூடாது, தெரிந்து கொள்ளப்படக்கூடாது, அவைகள் கர்த்தரால் தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த டேர்னிங் பாயிண்ட் ரெவரன் ஸ்டான்லி என்கிற சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் 2 செய்திகளை வெளியிடுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை இந்த செய்தியில் கவனிக்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சங்கீதம் 37வது சங்கீதத்தில் 4-7 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார். 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சல் ஆகாதே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதற்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எவைகள் நடக்க வேண்டும் என்று விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியம் எந்த ஒரு மனிதனாலும் வாய்க்கக்கூடாது. அந்த காரியம் எந்த ஒரு நம்முடைய தனிப்பட்ட செல்வாக்கினாலும் வாய்க்கக்கூடாது. அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நான் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறேனோ, எதற்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறேனோ, எந்த காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ, அவைகளை நீரே வாய்க்க பண்ண வேண்டும். எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்குது, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார், வேற எவரும் இல்லை. அவரே யார் அந்தவர்? நீங்களும் நானும் நிம்மதியை ஆராதிச்சு தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோமே, அந்த பிரசன்னத்திற்கு சொந்தக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் பல ஆண்டுகள் முயற்சி செய்து, பல நாட்கள் பல மாதங்கள் முயற்சி செய்து, சிலருடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒன்றை மிக தெளிவாய் ஆண்டவர் இந்த செய்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறார், நீங்கள் ரொம்ப நாளா காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணுங்க, அவரே என் காரியங்களை வாக்கியம் பண்ணுவார், என் கர்த்தரே என் காரியங்களை வாக்கியம் பண்ணுவார். ஓகே, இந்த செய்திக்குள்ள நம்ம போறோம். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாக்கியம் பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 4 காரியத்தை சற்று வேகமாய் நான் உங்களோடு பேசி உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன். முதல் காரியம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை அவன் கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த செய்தியினுடைய ஆரம்பத்துல சொன்னேன், நம்முடைய வழிகள் நம்மால் நிர்ணயிக்கப்படக்கூடாது, நம்முடைய வழிகள் நம்மால் தீர்மானிக்கப்படக்கூடாது, நம்முடைய வழிகள் நம்மால் தெரிந்து கொள்ளப்படக்கூடாது, அவைகள் கர்த்தரால் தீர்மானிக்கப்பட வேண்டும். நம்முடைய வழிகள் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட வேண்டும், நம்முடைய வழிகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் கையில கொடுங்க, அந்த பிளானை அந்த திட்டத்தை அவற்றை சொல்லுங்க, அவற்றை ஷேர் பண்ணுங்க. பல நேரங்கள்ல நம்ம மனசுல இருக்கிற நல்ல விஷயங்களோ துக்க விஷயங்களோ யார்ட்டையாவது சொல்லணும்னு தோணும். நான் அப்படிப்பட்டவங்களுக்கு அடிக்கடி நான் சொல்வேன், ஆண்டவற்றை உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்வேன், ஆண்டவற்றை உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்வேன். காரணம், வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை விசாரிக்கிறவர்.
சோ முதல் காரியம், உங்க வழிகளை, உங்கள் திட்டங்களை, நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்பி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ப்ளூ பிரிண்ட ஆண்டவற்றை கொடுத்துருங்க. ஆண்டவரே, இப்படி எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, இதை நான் உங்க கையில கொடுக்குறேன், இது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காரியத்துல நான் ஒரு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, இதை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு உங்க திட்டத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, டோன்ட் ஷேர் வித் எனிபடி. நீங்க யாற்றையும் சொல்லாதீங்க, ஷேர் வித் ஜீசஸ். உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, நீங்கள் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காத்திருப்பை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆமென். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்க பிளான அப்படியே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நீங்க எதற்காக திட்டமிடுகிறீர்களோ அந்த திட்டங்களை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அந்த தீர்மானங்களை ஆண்டவர். இதுதான் வழிகளை ஒப்புவித்தல் என்று அர்த்தம். உங்க பிளான், உங்க வழி, நீங்க இப்படிதான் போகணும்னு நினைக்கிறீங்க, இதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, போவதற்கு முன்பாக அந்த காரியத்தை செயல்படுத்த துவங்கும் முன்பாக அதை பற்றி தேவனிடத்தில் சொல்லுங்கள். முதலாவது காரியம், வழியை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுதல். இப்படி நீங்க வழியை கொடுப்பது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவேளை அந்த வழியில் நீங்க போகும்போது அந்த பிளான நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அதில் வருகிற நஷ்டங்களோ அதில் வருகிற தோல்விகளோ அதை தாங்கிக் கொள்வதற்கான பலனை ஆண்டவரை உங்களுக்கு தர. ஏன்னா உங்க பிளான அவற்றை கொடுத்துட்டீங்க. அவற்றை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவர் தான். அவற்றை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கணும். நஷ்டம் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு இடுக்கண்கள் நெருக்கங்கள் வந்தாலும், நீங்க அந்த குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்த முடியாதபடி எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நீங்க அவற்றை அந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க அவற்றை அதை செய்ய சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. முதல் காரியம், வழிகளை கொடுத்து விடுங்கள், அவரே காரியங்களை வாக்கி பண்ணுவார். இரண்டாவது காரியம், ஆமென், அதே ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயும். யார் மேல? யாராவது மனுஷங்க நமக்கு உதவி செய்வாங்க, எனக்கு தெரிஞ்ச இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க என்னை பார்த்துப்பாங்க. நோ, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். நம்பி இருத்தல், அவரே நம்பி இருத்தல். ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஜோ பண்றேன், ஒருவேளை இது நடக்கலன்னா நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். பிசினஸ்ல ஆப்ஷன்ஸ் உண்டு, தெரிந்தெடுப்புல இந்த பிரச்சனைகள் உண்டு, திருமண விஷயத்துல இந்த பிரச்சனைகள் உண்டு, இது இல்லைன்னா அது பாப்போம், வெயிட் பண்ணுவோம், ஒண்ணும் வரலையா இதை செலக்ட் பண்ணுவோம். இப்படி ஆண்டவரை நம்பாதீங்க, முழுக்க முழுக்க அவரை நம்புங்க. நான் அடிக்கடி எங்க சேர்ச்சல சொல்லுவேன், குருட்டுத்தனமா அவரை நம்பலாம். ஐயோ, நம்ம அவரை நம்புறோமே எதுவும் ஆயிடுமோ? தயவு செய்து நினைக்காதீங்க. அவரை நம்பின யாரையும் அவர் வெட்கப்படுத்தினதே இல்லை, அவரை நம்பி வந்த யாரையும் அவர் ஒதுக்கினதே இல்லை. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாக. உங்கள் காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், உங்களுடைய திட்டங்கள் அது செயல் வடிவம் பெற்று ஒரு வெற்றியை நோக்கி உங்கள் திட்டங்கள் பிரயாணிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் வழியை ஒப்பு கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவர் மேல நம்பிக்கையாக. சூழ்நிலைகள் எதிராக இருக்கும், நம்ம பிளான செயல்படுத்த முடியாம போயிடுமோ என்கிற அளவுக்கு உங்களை மனிதர்கள் கஷ்டப்படுத்துவாங்க, சூழ்நிலைகள் உங்களை கஷ்டப்படுத்தும், என்னால் அதை சாதிக்க முடியாம போயிடுமோ என்கிற சோர்வு உங்களை கஷ்டப்படுத்தும், சில மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை புண்ணாக்கும், இவைகளுக்கு நடுவுலையும் நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம், அவரே காரியங்களை வாக்கிய பண்ண போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, என்னுடைய தனி ஜபத்துல அடிக்கடி வந்து போகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனா நான் எதை நம்புறேனோ அது அவராலே வரும். நீங்களும் அப்படி சொல்லுங்கள், நீங்களும் அப்படி விசுவாசியுங்கள். உங்கள் திட்டங்கள், உங்கள் ஆசைகள், உங்கள் காத்திருப்புகள், அது கர்த்தர் மேல நம்பிக்கையோடு டிராவல் பண்ணுங்க, நிச்சயம் அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். மூன்றாவது காரியம், ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய காரியங்கள் கர்த்தரால் வாக்கப்பண்ணப்பட வேண்டுமானால், மூன்றாவது காரியம் ஏழாவது வசனத்துல, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. இன்னைக்கு நமக்கு எது கஷ்டம் தெரியுமா? வெயிட் பண்றது கஷ்டம். ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணா கஷ்டம், ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்றதுக்கு கஷ்டம்,
கொஞ்ச நேரம் ஒரு கடையில ஷாப்ல வெயிட் பண்ணணும்னா கஷ்டம். ஆனா ஆண்டவர் அந்த கஷ்டத்தை இஷ்டமாக்க நினைக்கிறார். வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்றோம். எதற்காக? ஆண்டவர் எப்போன்னே தெரியாது. ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். எப்ப வரப்போகிறார் தெரியாது. எப்போ ஆண்டவர் நோவா அவனுடைய ஃபேமிலிய அந்த கப்பலுக்குள்ள பேழைக்குள்ள அனுப்பிட்டு கதவை லாக் பண்ற ஆண்டவர், உள்ள இருக்கிற யாருக்கும் எப்ப திறக்கப்படும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அடைச்சது, கர்த்தர் கண்டிப்பா திறப்பார். அப்படி திறக்கும் போது பழைய அனுபவங்களை என்னுடைய கண்கள் காணாது. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? காத்துருங்க. ஒருவேளை ஒரு ரூமுக்குள்ள உங்களை விட்டு ஆண்டவர் லாக் பண்ணது போல தெரியலாம். நன்மைக்காக கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல லாக் பண்றாருனா உங்களை சேவ் பண்றாருன்னு அர்த்தம், உங்களை பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் ஏன் நோவாவின் பிழைக்குள்ள எல்லாரையும் உள்ள அந்த பிழைக்குள்ள அனுப்பிட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றணும், கர்த்தர் லாக் பண்ணணும்? பாதுகாப்பதற்காக. கர்த்தர் நோவாவை நேசித்ததுனால அந்த குடும்பத்தை ஆண்டவர் செக்யூர் பண்ணணும்னு நினைச்சார், பாதுகாக்கணும்னு நினைச்சார், ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள அவங்களை வச்சுக்கணும்னு நினைச்சார். சோ கர்த்தர் லாக் பண்ணார். நீங்க லாக் பண்ணப்பட்டது போல ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவர் உங்க கதவுக்கு வெளியில நிக்கிறார், உள்ள இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் லாக் பண்ணிட்டு வெளியில நிக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை எந்த சேதமும் வந்து தாக்காதபடி அவர் வெளியில இருந்து ஒரு வாட்ச்மேன் வேலை பாக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. லாக் பண்ணது போல நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆமென். ஆவியார் வருதை எனக்கு உணர்த்துகிறார். உங்கள சிலர் ஏதோ சில காரியத்துல லாக் பண்ணது போல, பண்ணப்பட்டது போல நீங்க நினைக்கிறீங்க. லாக் பண்ணிட்டு ஆண்டவர் எங்கேயும் போல கதவுக்கு வெளியே நிக்கிறார். காத்துருங்க, அவர் திறக்கும் போது, எப்படி நோவா பேழையை கர்த்தர் திறக்கும் போது ஒரு புதிய உலகத்தை அந்த குடும்பத்தாரும் அவர்களோடு இருந்த மிருக ஜீவன்களும் பறவைகளும் கண்டதோ, நீங்களும் அதை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். லாக் பண்ணது நல்லதுன்னு நினைங்க, காரணம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். கதவு திறக்கப்படும் போது புதிய உலகம் காத்து கொண்டிருக்கிறது. கதவு திறக்கப்படும் போது நீங்கள் பாராத அடையாளங்கள், அவைகளை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். மூன்றாவது காரியம் காத்திருத்தல். முதல் காரியம் சொன்னேன், வழிகளை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். ரெண்டாவது, அவர் மேல நம்பிக்கையா இருக்கு, கர்த்தர் காரியங்களை வாக்கியம் பண்ணுவார். மூன்றாவது காரியம், அவருக்கு காத்திருங்கள், நிச்சயமாய் அவர் காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். காத்திருங்க, வெயிட் பண்றது கஷ்டம்தான். நான் அடிக்கடி சொல்வேன், காத்திருத்தல் நமக்கு சுமையா இருக்கக்கூடாது, அது சுகமா இருக்கணும். நீங்களும் என்னோட சேர்த்து சொல்லி பாருங்களேன், காத்திருத்தல் என்பது எனக்கு சுகமா இருக்கணுமே ஒழிய அது சுமையா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பல நேரங்கள்ல நம்மை காத்திருக்க சொல்லுகிறார். இயேசுநாதர் இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சுட்டு 33.5 வருஷத்திற்கு பின்னாடி அவர் பரவேறி செல்லும் போது, ஐயோ, சீஷர்கள் எல்லாரும் அதை பார்த்து அழுதார்கள், இனி எங்களுக்கு யார் ஆதரவு, இனி யார் எங்களோட இருப்பா? அப்போ சொன்னார், நான் போய் உங்களுக்கு வேறு ஒரு தேற்றர்வாளனை அனுப்புவேன். ஆண்டவர் டேட் சொல்லல, இத்தனை வாரத்துல நான் அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்லல. ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்த போது தேற்றர்வாளன் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். நீங்களும் குடும்பமாய் காத்திருக்கிறீர்களா? தேற்றர்வாளன் வருகிறார் உங்கள் வீடுகளை நோக்கி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளை நோக்கி. அவர் வந்து உங்க மேல அமரும் போது ஆமே உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஷைன் பண்ண ஆரம்பிக்க, கர்த்தருக்காக நிற்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் வழிகளை வாக்கியம் பண்ணுவார். கடைசி காரியம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாக்கியம் பண்ண வேண்டுமானால், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் காரியங்களை வாக்கியம் பண்ண வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய கடைசி காரியம், ஆண்டவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் துக்கமா இருக்காதீங்க, மகிழ்ச்சியாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். துக்கமாவே இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறேன். உங்க முகத்துல ஒரு புன்னகை, நிறைய பேர் பொன்னகை போட்டிருப்பாங்க, ஆனா கர்த்தர் எதிர்பார்ப்பது பொன்னகையை மாத்திரமல்ல, உங்கள் முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவற்றை உங்களை ஒப்பு கொடுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமேன். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காண்பித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். புலம்பல் புஸ்தகம் 3:27-28, நான் அடிக்கடி பயன்படுத்துகிற, செய்திகளில் பயன்படுத்துகிற ஒரு வசனம்.
புலம்பல் மூன்றாவது அதிகாரம் 27-28 அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதற்கு அடுத்த வசனம் 3:28 வசனம், அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். உங்களுக்கு புரியுது அந்த வார்த்தை? இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நுகம் என்பது ஒரு பெரிய வெயிட், ஒரு பாரம். ஆண்டவர் சொல்ற நல்லது அந்த பாரம். அடுத்த வசனம், அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அறிந்து மௌனமா இருக்கணுமா? தனிச்சிருச்சு, புலம்பிட்டே இருக்க கூடாது. எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துட்டாரு, அதை கொடுத்துட்டாரு, கசப்பை கொடுத்துட்டாரு, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என் மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, எனவே நான் துக்கமா இருக்கிறேன் சொல்லாதீங்க. அப்படி நம்ம சந்தோஷப்படுத்ததான் ஆண்டவர் நமக்காய் போராடி பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் புலம்ப ஆரம்பிப்பீங்க, புலம்பல் வேண்டாம். உங்க பக்கத்துல யாராவது இந்த வீடியோவை குடும்பமா பாத்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்து சொல்லுங்க, புலம்பல் வேண்டாம், புலம்பாதீங்கன்னு சொல்லுங்க. அது இல்லை, இது இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உலகத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர்தான். உலகத்திலே நம்மை ஆதரித்து நம்மை வழிநடத்தி நம்மளை பரமேற நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க போறது அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு பிள்ளைகளா இருந்துட்டு நம்ம துக்கமகமா இருக்கலாமா? வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க, இருதயத்தின் வேண்டுதல்களை அறிவிச்சுவா, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. நீங்க மட்டும் ஹாப்பியா இருக்காதீங்க, உங்களை சுத்தி உள்ளவங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க. நீங்க என்னதெல்லாம் உங்கள் இருதயத்தில் இருந்து வார்த்தைகள் வருகிறதோ, வேண்டுதல்கள் வருகிறதோ, இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் காரியங்களை பாக்கிய பண்ணுவார். என்னுடைய செய்திகளை முடிப்பதற்கு முன்பாய் ஒன்றே ஒன்றை திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய வழிகளை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய வழிகளை நீங்க தீர்மானிக்காதீங்க. ஆண்டவரே நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன், எப்படி போகணும்னு தெரியல, எனக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். நீங்க ஏன் கோணல்ல சிக்கணும்னு விரும்புறீங்க? நின்று வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், உங்களை சும்மா இருன்னு சொன்ன ஆண்டவர், உங்களுக்காய் போராடுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார், வெற்றி கொடியை உங்க கையில கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரே காரியங்களை பாக்கி பண்ணுவார். ஜோமனுமா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, அருமையான அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு கர்த்தர் நீ பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வாழ்க்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வழிகளை ஒப்பு கொடுத்து உங்க மேல நம்பிக்கையா இருந்து உமக்காய் காத்திருந்து எப்போது மகிழ்ச்சியா இருந்து நீர் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி அநேகருக்கு பகிரப்படுவதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஒரு புதிய விடியலை காண, ஒரு புதிய உலகத்தை காண, புதிய நன்மையை காண ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க, அவரே காரியங்களை வாக்கிய பண்ணுவார், ஆமென்.